ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று காலை திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்கள் இயக்கத்தினுடைய தருமபுரி மாவட்ட கழக செயலாளர், பாலக்கோடு சட்டப்பேரவை முன்னாள் அமைச்சர் திரு கே பி அன்பழகன் அவருடைய இடத்தில் சோதனை. இன்று ஆட்சியில் இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் செயல்பாட்டில் தோல்வியடைந்ததை மக்களிடத்திலிருந்து மாற்றவும் திசை திருப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் எதிரி மற்றும் இறுதி எதிரியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதில் பல்வேறு முன்னாள் அமைச்சருடைய இல்லங்களிலே சோதனையிடப்பட்டது. இன்று தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் திரு கே பி அன்பழகன் இல்லத்திலே சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு கே பி அன்பழகன் பாரம்பரியமாக தொழில் செய்கின்ற குடும்பம். அவர் பாட்னா காலத்திலிருந்து அந்த நகரத்திலே பெரும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய குடும்பம். அவர் பாட்னார், அவருடைய தந்தை, அவருடைய சிற்றப்பா. இப்படி அரசியல் வருவதற்கு முன்பாகவே அந்த குடும்பம் பல்வேறு தொழிலில் ஈடுபட்டு அந்த பகுதியிலே ஒரு செல்வந்த குடும்பமாக இருந்து கொண்டிருக்கின்ற குடும்பம். இப்படி பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடவே அடுத்ததாக கட்சியுடைய தலைவர்களை நிர்வாகிகளை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தினுடையவே இது போன்ற செயல்களை இந்த அரசு, இந்த ஆட்சியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கிட்டத்தட்ட ஏழு மாதங்களாக வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களை வந்து குறிவைத்து இது போல சோதனைகள் நடத்துறாங்க. வழக்கு பதிவு செய்யும் போது 11 கோடி 12 கோடின்றாங்க. ஆனால் இறுதியில் வந்து காக்கும்போது ஒரு 30 லட்சம் 40 லட்சம் சூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தொடர் நடவடிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை பின்பற்றுறதே இல்லையா சார்? உண்மையான லஞ்ச ஒழிப்புத்துறையாக வந்து சோதனை நடத்தினால் அவர்கள் தெளிவாக செயல்படுவார்கள். ஆனால் ஆட்சியாளருடைய நிர்பந்தத்தின் பேரில் அந்த துறையுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் வருகிறார்கள். அவர்களே தன்னிச்சையாக ஒரு கணக்கு எடுத்துக்கொண்டு வந்து ஊடகங்களிலே கூறிவிடுகிறார்கள். ஆனால் அங்கே சோதனை பண்ணுகின்ற பொழுது எந்தவித ஆதாரமும் கிடைப்பதில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், 8 மாத கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை சேவைகளை எதையுமே செய்யவில்லை. அவர் செய்த ஒரே பணி பொங்கல் திருநாளில் பொங்கல் பரிசு விவசாய பெருமக்களுக்கு கொடுத்தது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பரிசு பொருளில் மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழலை எல்லாம் மறைப்பதற்காகத்தான் இது போன்ற எங்களுடைய கட்சியுடைய தலைவர்கள் மீது இது போன்ற நடவடிக்கை எடுத்து மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கும் செய்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பொங்கல் பரிசு வழங்கியது 2 கோடியே 15 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே 20 பொருளுக்கு 1088 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரும்புக்கு மட்டும் 73 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1159 கோடி ரூபாய். நான் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்வது என்னவென்றால், அவர் கொடுத்த பொருட்கள் மொத்த விலையில் கூட வாங்க தேவையில்லை. சில்லறை விலை விற்பதற்கென்ற கடைகளில் வாங்கி அந்த பொருளை அடுக்கினாலே ஒட்டுமொத்த அந்த 21 பொருளுடைய விலையே 300-350 ரூபாய்க்குள்ள அடக்கமாகிவிடுகிறது. 1159 கோடி ரூபாய் என்று வருகின்ற பொழுது 2 கோடியே 15 லட்சம் குடும்பங்களுக்கு பிரிக்கின்ற பொழுது 570 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வருகிறது. 350 ரூபாய் போக
மீதி கிட்டத்தட்ட 229 ரூபாய் ஒரு ஒரு அட்டைதாரருக்கு கூடுதலாக அரசு நிதியிலிருந்து 229 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தெளிவாக கூறுகிறேன், இது மொத்த விற்பனையில் வாங்கக்கூடியபடி அல்ல. சில்லறை விலையில் வாங்கின்ற பொழுது இவ்வளவுதான் வருகிறது. எவ்வளவு பெரிய ஊழலை செய்துவிட்ட இந்த அரசு இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக எங்கள் மீது பழியை போடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று எங்களுடைய தர்மபுரி மாவட்ட கழக செயலாளரை குறிவைத்து திசை திருப்புவதற்காக அவர் மீது வழக்கையும் பதிவு செய்து இப்போன்று போடுகிறார்கள். எந்த வழக்காக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும், நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். காரணம், ஊழல் என்று வருகின்ற பொழுதற்கு இந்த ஊழலை மையப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதற்கோ பேசுவதற்கோ எந்த விதமான தார்மீக உரிமையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசிற்கும் கிடையாது, அந்த தலைவர்களுக்கும் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஊழலுக்கு தமிழகத்தில் வித்திட்டவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவருடைய தான். அவருடைய குடும்பம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே, மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே அவருடைய குடும்பத்திலே சென்று மைய அரசு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறது. எந்த வழக்கு எப்படி இந்த சூழல் போட்டாலும் எதிர்கொண்டு அதை வெட்டி விடுவது நிச்சயம் என்பதை தெரிவித்து. இது போன்ற சோதனைகள்ல தவிர பிற நண்பர்கள் உதவியர்கள் என கிட்டத்தட்ட 100-150 பேர்களை வீடுகளை குறி வச்சது போல சோதனை நடக்குது, அது எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லோரையும் ஏதாவது ஒரு வகையில் சிறுமைப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருகிறது, இன்னொரு பக்கம் கொரோனா தொற்று ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு வருது, மற்றொரு புறம் வந்து பொங்கல் பரிசு தொகுப்புல வந்து தரம் இல்லை, முறைகேடு நடந்திருக்குன்றாங்க. இதை பத்தி அதிமுக பேசக்கூடாதுன்னு மறைமுக எச்சரிக்கையாக இந்த மாதிரியான லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தப்படுகிறது. இந்த போன்ற சோதனை நடத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாயடைப்பது என்று அவர்கள் நினைத்தனால் அவர்கள் கூட ஒரு ஏமாளிகள் வேறு யாரும் இருக்கிறது. தங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக ஏற்கனவே நீங்கள் இப்பொழுது கொரோனா தொற்று பரவி கொண்டிருக்கிறது, வேகமாக பரவிந்து அதே மாநில அமைச்சர் அவர்களே கூறுகிறார்கள் ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்கிறார். அது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சட்டமன்றத்தில் கூறுகின்ற பொழுது இதை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொழுது அதை பயமுறுத்துகிறார் என்று சொல்கிறார் அமைச்சர். தவறு. இந்த நோய் என்னவென்றே தெரியாத நேரத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது எவ்வளவு வேகமாக செயல்பட்டு அதை கட்டுக்குள் கொண்டு வந்தோம். இது எல்லா வகையான உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்திய பின்பு உலகம் முழுவதும் இதற்கு என்னென்ன சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு முடிவெடுத்த பின்பும் கூட இந்த அரசு முறையாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் வேகமாக தீயாக பரவி கொண்டிருக்கிறது. இதை அவர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை, இதுவே அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். 8 மாத கால ஆட்சியில் எந்த துறையிலையும் வளர்ச்சி இல்லை, அதிலே இந்த அரசு தோல்வியடைந்திருக்கிறது. அதே போல மக்களுக்கு கொண்டு சேரக்கூடிய இந்த பரிசு பொருட்களிலே மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடந்திருக்கிறது, அதிலே அரசு தோல்வியடைந்திருக்கிறது. ஆங்காங்கே மக்கள் போராட்டம் நடத்திய பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நான் இதை ஆய்வு செய்கிறேன், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார். அப்படி என்றால் அவர் உத்தரவு பிறப்பிக்கிறார் என்று சொன்னால் அது தவறு நடந்திருக்கிறது என்ற உண்மையை அவரே ஒட்டுக்கொள்கிறார். தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் செய்கின்ற தவற்றில் தவறு இருக்கிறது என்பதை ஒற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் அநேகமாக இவர் ஒருவராகத்தான் இருக்கிறார். நடவடிக்கை எடுக்கிறது என்பது அவர்கள் மீது துறை ரீதியான அதிக அமைச்சர்கள் மீதும் அந்த அதிகாரி மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், எடுக்கவில்லை, சொன்னதோடு நிறுத்திக் கொண்டார். இப்படி எல்லா வகையிலேயும் அவர் தோல்வியடைந்து கொண்டிருக்கின்ற காலத்தினால்தான் மக்களுடைய மனங்களில் ஆட்சியாளர் மீது அதிருப்தி கூடிக்கொண்டே செல்கிறது. அதை தவிர்ப்பதற்காகவும் அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் எங்களை அவர் கேடயமாக முன்வைக்கிறார். அப்படி வைக்கின்ற கேடயம் ஊழல் என்ற குற்றச்சாட்டை வைத்து
ஆட்சியில் இருந்தபோது நிறைய சம்பாதித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டை வைத்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறார்கள். இது காலம் நிச்சயமாக எங்களுக்கு சரியான முறையில் மக்களிடத்திலே செல்வாக்கை உயர்த்தி கொடுத்தும் அவர்கள் நிச்சயமாக வீழ்ச்சியடைவார்கள்.